எனக்கு ஒரு சோதனை வந்திருக்கு என்னண்டு வயசாயும் கல்யாணம் கட்டாம இருக்கிறது. இது ஒரு சோதனையான கழுதுனா உனக்கு அந்த சோதனை இல்ல. 12 வயசுல பிள்ளை இருக்கு. அப்ப உனக்கு அந்த பக்கம் இந்த பகுதி அளவு அது இது தேடி கொள்ளாம சோதனை போதுமாடா சாமி. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவரை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்லுங்க எல்லாத்துக்கும் என்ன காவடி தான் பார்த்து நீங்க வீடியோ போட்டீங்கன்னா போலீஸத்தான கூட கூட்டம் வர சொல்லுவேன். அதுக்கு கீழாளிக்காக நல்ல ஒரு ஆசிரியம் கொண்டு ஆனா நான் நம்பிக்கை சொன்னா 130 வயசு மட்டுமே இருக்க மாட்டேன். நான் சத்தியமா சொல்லி கொண்டு போவேன். அது வரைஞ்சு என்ன மாடு மாதிரி தானே வளர்ந்து இருக்கிறீங்க. நகையில விட்டு போட்டு வேலையை செய்யுங்குவோம். கடை சாப்பாடு அம்மாண்ட கை சாப்பாடு கிட்ட நிக்குமே கும்பலாமீன் குழம்பும் ஒரு மரவள்ளி பெரிய மரவள்ளிக்குலாம் அங்கு அவியலும் வச்சா எப்படி ஜோர போக முடியா அப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சுமன். நான் சொல்லகளே. நான் கவிதாஸ். என்ன செய்யறது வந்து இப்ப எங்கடைய வேலையும் பார்க்கணும். அதே டைம் வந்து வீடியோ சொன்னா வழியில போயிடலாது. நான் நேற்றையே சொன்ன மாதிரி தான். அப்ப இருந்தாலுமே வந்து நாங்கள் வீட்டுல இருந்தும் பம்பரை எடுத்து இப்படி காய்ச்சி போட்டு போற வேலையும் வந்துட்டு உங்களே பார்த்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றப்ப வந்துட்டு அதை விட சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த வகையில வந்துட்டு இந்த வயதும் நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணி 3வது நாள் வெளியில் உண்மையிலேயே போக முடியாத நிலைமை. ஏன்னா விட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னால் அப்படியே பொத்தனு சில கிளி தெரியும் தானே. ஏன்னா நிக்கிக்கே சும்மா பறந்தேரியும் கண்டிப்பாக அதை விட ஆள் நிக்க நான் செய்கிற வேலையே கிடையாது. நோமதா செய்வோன்றா எடுத்துகிட்டு போக மாட்டோம். இப்போ அந்த சீட்டை வட்டி போடுவோம்னு கேட்கலையும் நானும் அதிகமா முடிஞ்சா போட்டு முடிக்கணும் என்ன முடியும் கூட அப்ப போக முடிஞ்சு ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டுருக்கோம். இன்னைக்கு ஒரு ரெண்டு பேரையும் நாங்கள் எக்ஸ்ட்ரா வேலைக்கு வந்துட்டு எடுத்துருக்கோம். அதே நாங்கள் நாலு தண்ணிக்கு தான் உள்ளுக்கு வந்துட்டு அத்தான் சுபா சத்தானம் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு வந்துட்டு தீவிரவாணி வந்ததுக்கு அடிச்சு முடிக்கிறேன்னு முடிக்கிறேன்ட்டு அது பத்தாக்கு வந்து எங்கட அனுசியாண்ட கொடியை நிக்கிறான். அஞ்சாவது மூத்தவனும் அவனும் ஒரு தீவிரம் தான் நிக்கிறான். அவன் என்ன ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எதுவும் வேலை இருந்தா தான் சில பக்கம் வருவான். அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு பிடிக்கிற எல்லாம் இல்ல இந்த மீன் பண்டி கொடுக்கணும் போர்த்த வேலையுமே இருக்காங்க சரிதானே. அப்ப அந்த வகையில வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொமெண்ட்ஸும் வந்துருக்கு வந்து நல்ல மாதிரியும் வந்துருக்கு கொஞ்சம் பேடாக வந்துருக்கு. அதுக்கு நாங்கள் கொஞ்சம் பெம்பலாக ரிப்ளை பண்ணி கொண்டு போவோம் சரிதானே. போகிறதுக்குள்ள வந்துட்டு எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு. ஸோ இன்றைய தினம் நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த சுசுனியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காலமாக வந்துட்டு ஒரு சீரமைக்கப்படாத நிலைமை தான் இருந்தது. ஸோ வந்துட்டு குசுனியை நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிரித்து மாண்ட நேற்றி அங்கே கொண்டு இந்த கம்ப்ரஷரால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து தந்தி ரீகண்டிஷன் பண்ணுறோம். யா இப்போ ரீகண்டிஷன் பண்ணி கொண்டிருக்கேன் சார் தானே. ஸோ அதுக்காண்டி தான் வந்துட்டு அண்ணா இவன் கூப்பிட்டது. அதே டைம் வந்துட்டு சில கிளியை கூப்பிட்டு வந்துட்டு அந்த குசுனிக்கு மேலே உள்ள அந்த சீட்டுகள் வந்துட்டு ஒழுகுது அப்படின்னு சொல்லி அம்மா கஷ்டப்பட்டு வந்துருந்தா அது இன்னோட கஷ்டம் முடிஞ்சது. யா
அந்த பிறந்தநாளை சேர்த்து அந்த வேலைகளையும் முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு போட்டிகள் வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு இந்த குஷினி கதை நான் சொல்ல வேண்டி வந்தேன்னு சொன்னா, பழமையா வந்துட்டு அம்மா அவங்களுக்கு கும்பலாவோ வம்பலாவோ அமைச்சு தருவா சமைச்சு தருவா. ஆனா இன்றைக்கு வந்துட்டு கும்பலாவும் இல்ல வம்பலாவும் இல்ல, காரணம் என்னன்னு சொன்னா குஷினியை பிரிச்சுதான் அடி வந்துட்டு சமைக்கிற கடமை இல்ல காரணத்தால வந்துட்டு சாப்பாடு கடையில் எடுக்க வேண்டிய ஒரு தேவையாக போயிட்டு சரிதானே. அப்போ கடை சாப்பாடுன்றோடனே வளமையோட இன்றைக்கு ஆக்கள் இந்த ஒருத்தவங்க கூட மற்ற மானும் பழமையாக போடுறோம். நீங்கள் போயிட்டு சாப்பிட்றாங்க போதும் போதும் எனக்கு சாப்பாடு கொண்டு போகிறான் வீட்டு போகமாட்டா கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு இல்லை. இது சரி வேற கடை சாப்பாடு சாப்பிட்றது என்ன சரி சரிதானே. அப்போ இதுக்குடியில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நேத்தியான் வீடியோக்கு வந்து வந்திருக்கு சரிதானே. அப்போ அதையும் நாங்கள் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்க்கலாது ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். அது யாருன்னா இப்போ எங்கடைய போய் நான் சொல்கிறது தான் யோசிச்சு நிற்கிறேன். என்ன பிரச்சனைனா அந்த எங்கிட்ட விட்டு அம்மா மத கிளம்பி வந்து மண்டூர் ரெண்டு வந்தவ அவர்கிட்ட அப்படி கிருஷ்ணா அப்படி சுகமாக இருக்கிறாரோ பெத்தம் வந்து இப்படி வீட்டு வீடியோ போட்டோ எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. மகளும் தான் கேட்டவ தாயும் மகளும் அவருக்கு என்ன கேட்டதாக அவருக்கா சொல்லுங்கோ. மற்ற தம்பி இந்த பிறந்தநாள் 24ஆம் தேதி வருது, ஆனால் கண்டிப்பாக நான் அந்த பிறந்தநாளுக்கு வருவோம். நான் தூரம் கொண்டு போய் பார்க்க மாட்டேன். அவருக்கும் 25ஆம் தேதி ஒரு விக்கெட்டான வெளியாக உண்டு ஒரு பிறந்தநாள் உண்டு தான் போக வேண்டிய ஒரு வெளியாக இருக்கிறவடியா தம்பியை கிருஷ்ணாண்டு சொல்லுங்க குரானிக்க பண்ணால் பட் அது மாத்திரமில்ல. அன்றைக்கு நீங்கள் வந்த நீங்களாம் வந்தும் எங்களை வீட்டை வர போட்டியெல்லாம் வந்து சாப்பிட்டோன்றாவது போயிருக்கலாம் தானே என்று சொல்லி எல்லாம் கவலைப்பட்டான். நாங்கள் என்ன சரி கவலைப்படாதீங்களோ இல்லாதீங்களும் நாங்கள் ஆரம்பதாக நாளை வருவோம் என்று சொன்னோம். ஓகே அப்போ அந்த வகையில் நாங்கள் மண்டூர் அம்மாவை மந்திரியில் கேட்டதாக சொல்லி கொடுத்தோம் சரிதானே. அதே டைம் வந்து நேத்தியான் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து கவிதாஸ் தான் கொஞ்சம் அந்த கூட ஒரு மஞ்சள் நிறத்தில் நின்றுருப்பார். அந்த உறைஞ்சினர் வந்துட்டு அப்படியே படிஞ்சு அவனுக்கு முன்ன வேத்தால் அப்போ வந்து இதில் இப்போ தான் நான் பார்க்குறேன் அந்த கமெண்ட்ஸும் கூட வந்துட்டு என்னென்னு சொன்னால் கவிதாஸ்தான் போட்டு ஒரே முறியிடா கூட இருக்குது பாவம் நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரே இதாக நிற்கிறீங்க கவிதாஸை பார்க்கத்தான் முறிஞ்ச மாதிரி இருக்கேன்ட்டு. இதுக்கு நாங்கள் சொல்கிறத விட கவிதாஸ் தான் பதில் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் என்ன மாதிரி அவனை பார்க்குறோம்ன்றது அவன் தான் பதில் சொல்லுவோம், நாங்கள் சொல்லிடலாம். என்ன என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது எல்லாருமே சரி உண்மையாக தான் அதுதான் அதுதான் என்ன சொல்ற எல்லாரும் தான் வேலை செய்கிறோம். அதாவது நான் வந்து என்னன்னு சொன்னால் எனக்கு நார்மலாகவே வேர்க்க தொடங்கும். அதாவது வீடியோவில் காய்க்கும் போது எனக்கு ஃபுல்லாக வேர்க்க தொடங்கும். அந்த டைமில் சும்மா வேறுக்கும் போது உறைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த தூசி வந்து படிய நேரம் முட்டம் ஃபுல்லாகவே அப்படியே நடந்த மாதிரி வேலை செய்கிற குறைவாக இருந்தாலும் தூசியில் கொஞ்சம் கூடுவார். வேலை செய்கிற குறைவென்ற அப்படின்ட்டு செய்ய தெரியாத வேலையில் செய்ய அலங்குலமாக அது கஷ்டம். பெயிண்ட் அடிக்க அடிக்கும் சிவருக்கு அடிக்க அடி நமக்கு அடிக்கும் பார்க்க இப்ப நேற்று அப்படி இருந்தவர் இன்றைக்கு எல்லாரையும் பார்க்க ஒரு ஒப்பிட்டு நிற்கிறான். அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் முன்னாடி என்னைய பார்த்துதான் பே மாதிரி இருந்துக்கு வந்து குட்டி காலையில் போட்டு வந்த பார்த்துருந்தா சரி அந்த மாதிரி வந்துட்டு நார்மல் சரிதானே. அது அது போக வந்துட்டு இன்னும் ஒரு முகமாட் அப்படின்றவர் வந்துட்டு கொமெண்ட் பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னு சொன்னா கிருஷ்ணா தம்பி பருவத்தோட வந்து பயிர் செய்ய வேண்டும் என்பார்கள். 28 வயதாவது இந்நேரம் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருந்துருக்கணுமாம். இன்னும் இன்னும் பிந்தி போக ஒரு கல்யாணத்தை முடிக்க பாருங்க பொருளாதாரத்தை என்ன சொல்ல போறீங்க அவருக்கு உண்மையான என்ன பொறுத்தவரை சொல்ல போன கருத்துக்கு இந்த கருத்துக்கு அவர் தான் 100க்கு 100 அதை உண்மையான சொல்ல பாரு கண்டிப்பா. அவருக்கு மாத்திரமல்ல அது எனக்குமே ஒரு விருப்பம் இல்லாத ஒரு இதுதான் எனக்கும் சரியான விருப்பம் அவர் சொன்னதே நான் 100க்கு 100 சரியான மாணிக்கத்தேச 32 வயசு மானுக்கான பிள்ளைக்கு பையன் யோசிச்சு பாக்கிறீங்களா இப்ப நம்பி நேரமே பாக்கிறீங்களா உண்மையான ஒரு கஷ்டம் தான். ஆனா இதை உண்மையான மறைக்கறின்னு வச்சு கொண்டு வாம இருந்தேன் அந்த ஒரு சில நானும் வெக்கப்பட்டேன் சின்ன வயசுல கல்யாணம் கட்டிட்டேன்னு சொல்லி. ஆனா இப்ப சின்ன வயசுல கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பிறந்தப்பறம் பின்னுக்கு கொஞ்சம் மலர்ந்தப்பறம் எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்து கிடைக்கும். பத்தொன்பது வயசு கல்யாணம் கட்டின பற்றி ஒரு கவலையா என்ன கொடுக்கலாம் நாங்கள் பாருங்க இந்த வயதுல நீங்களே என்னோட வளர்ந்து கலைச்சிருக்காரு என்றதையும் காரணம் ஒன்று சொன்னால் அதுதான்
உண்மையான முகமது என்று சொல்லி இருக்கிறாரு. கண்டிப்பா அவரு விஜய் வேணும் அப்படின்னு சொல்லி கம்சி வந்து வளர்ந்து விடுறேங்க, கம்சி வந்து வளர்ந்து விடுறேங்க. ஆக்கள் விஜய் கேட்கணும், நான் மோனிகா கம்சி போவேங்க. இதாட்டி உங்களோட பிள்ளை ஒன்று கேட்கணும், வேற மோனிகா கம்சிய வந்து தங்கச்சி ஒன்று மேல கேட்கணும் வந்து. அதுக்காண்டி இப்ப ஆக சொல்லல, இனி வரும் காலங்கள் முந்தியான ஒரு காலம் வேற, இப்பத்திய காலம் வந்துட்டு வேற. முந்தைய நாட்கள் வந்து 14, 18, 19 வயசுலேயும் 15 வயசுலேயும் 14 இருக்குதான. இந்த காலத்துல அப்படியான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையில பொறுத்தவங்க ஒரு 25 வயசு, ஆம்பளை பிள்ளையில பொறுத்தவங்க ஒரு மேக்சிமம் ஒரு 28-27 வந்துட்டு கல்யாணம் கொண்டு காட்டுன்னா வாழ்க்கையில் வந்து சிறப்பாக அமையும். என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ இந்த காலம் எதுவுமே வந்து கையில் இல்லைன்னா, இப்போ வந்து கல்யாணம் கட்டினாலுமே கூட வந்து உடனடியாக வந்து எல்லாருக்கும் குழந்தை கிடைக்க மட்டும் இல்லைன்னா, அந்தந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே டைம் வந்து வீடு வாசல் வாங்குறதாகட்டும், காணிகள் வாங்குற எல்லா காரியங்களும் ஒரே நேரம் வந்து கை கூடி வராது. ஸோ அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நேர காலத்துக்கு ஒரு போட்ட மாதிரி வந்துட்டு நேர காலத்துக்கு எதையுமே செஞ்சு வருவாங்க. இப்போ வந்து சில பிள்ளைகள் வந்து கல்யாணம் பண்ணி சொன்னால் போல இன்னைக்கு காணிக்கோ இல்லாட்டி வீடோ அப்படியே ஒரு பிரச்சனை ஒன்று யோசியாக போய் இன்னைக்கு டக்கண்டு போய் விழுந்து முன்னக்கு பின்னுக்கு சரியா இல்ல கண்டிப்பா இல்லையே. நீங்க இந்த கதைக்கு மான பாத்தனியல் அப்படி அண்டு இல்ல, இவைகளுக்கு சோதனைகள் உட்பட இல்ல. என்னன்னு சொல்றது கூட என்னால இந்த உலகத்திலிருந்து வாழ முடியல, என்னால ஒண்ணும் செய்ய முடியல, இந்த அவமானத்தை என்னால தாங்கல, அதன் வீடு இல்லை என்று சொல்லி அக்க சிரிக்கிறாங்க, அது இல்ல இது இல்லையு சொல்லி சிரிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா இல்ல அவமானம் வந்தாலும் அதுல இந்த இது சொன்ன மாதிரி எல்லா அவமானம் தான் எங்களுக்கு வர ரூட்ட. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குமான், சோதனைகளை அனுபவிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படித்தான் இப்ப எனக்கு ஒரு சோதனை வந்திருக்கு, என்னண்டு வயசாயும் கல்யாணம் கட்டாமல் இருக்கு, இது ஒரு சோதனையான கழுதுறான். உனக்கு அந்த சோதனை இல்ல, 12 வயசு பிள்ளை இருக்கு. அப்ப உனக்கு அந்த பக்கத்தாவது இந்த பகுதி அளவு பிரச்சனை, அது வந்து இது தேடி கொள்ளாம இல்லங்களா. இனி நான் நினைச்சாலும் சில காரியங்களை உடனே செஞ்சு கொள்ள அதனால வந்துட்டு அப்பாவு ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு பாட்டுனாலும் பாட சொல்லி கேட்கணும். அப்ப கேக்குறேன்டா, அப்ப என்ன செய்யலாம்? இப்ப இந்த சோதனையை பத்தி கேட்ட முறையில நான் அவனுக்கு என்ன செய்யறேன்? ஒரு ரெண்டு பேர் தான் உண்மையா சொல்ல மாணிக்கு வந்த சோதனையை குறித்து நான் சாரும் சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, எனக்கு அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல, ஒரு நாளும் நான் இது போல் அழுதவரை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இல்ல மாமா கண்டு போன பூமி எல்லாம் பற்றாத நதியை பார்த்து ஆறுதல், இந்த நதியை காய்ந்து போய்விட்டால் இந்த தெய்வத்துக்கு யாரால் மாமா ஆறுதல் சொல்ல முடியும்? இல்லையம்மா தசையாடுது, அது தந்தை என்னும் பிள்ளை என்னும் உறவாடுது. பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது, இதில் பூநாகம் புகிந்து கொண்டிருப்பவென்பது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. அந்தந்த நேரத்தில் அந்தந்த பாட்டு எடுக்கிறது எல்லாருக்கும் வராது. நாங்கள் பாட்டை வந்து படிச்சுட்டு போகலாம்,
பினா கழிச்சு கொண்டு கேக்க சோதனைக்கு உட்பட்டு அது மாதிரி ஒரு பாட்டு நாங்க உடனே தயார் பண்ண உண்மைக்குமே முடியாது கேக்க அப்பா திடீர்னு வந்து அப்படி பாடல் எடுக்கிற வந்து சரியான கஷ்டம் சரியான சோ இப்படியான நிலைமையில வந்து இன்னும் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்காது உண்மையிலேயே வந்து அதை இந்த என்ன சொல்ற வாயாலே இப்படி வாசிக்கிற இருந்த ஆக ரோங்காண்டு எல்லாம் இல்லை இருந்தாலும் நான் எந்த ஒரு வேர்ட் வந்து பாவிக்கிறது இல்லம்மா நமக்கு வாசிக்காம இது வாசிக்க மாட்டேன் இப்ப சின்ன தெரியாது அடுத்தது காய்ச்சல் போறது குளிக்கிறது முகடிய வாசிதா எனக்கு வாசிக்கல அப்ப கவிதா சாதி அப்ப ரவி என்ற வருஷம் தானே எழுதியிருக்காரு வந்து அடுத்தது ஹப்ளஸ் போறது குளிக்கிறது முகங்கழுகிறது போன்ற பதிவுகளையும் போடுங்க அப்படின்னு போட்டிருக்கேன் இதை வந்து நாங்கள் பப்ளிக்ல காட்டினாதானே நீங்க உங்க எங்கட கண்டாக்ட் நம்பர் ஆரம்பிச்சதானே நீங்க வந்து கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தனியா அவர் வந்து இத பாக்க விரும்புறாரா அப்ப அவருக்கு நம்பரை கொடுத்துடுவோம் வீடியோ நீங்க யோசிக்கலாம் நான் என்ன இவ்வளவு இதா கதைக்கிறவன் சொல்லி என்ன இப்ப அவர் வந்து இவ்வளவு ஒரு சோசியல் மீடியால வந்து இப்படி ஒரு கருத்து எழுதுனாரு இல்ல இல்ல சில வர வந்து அவருக்கு எதுவும் அந்த அப்படியான வயிற்று கோளாறுகளோ அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க சொன்ன கடுக்காய வந்து குடிச்சிங்கன்னு அப்படி ஆக பிரச்சனை கடுக்காய வந்து நாங்க ஒரு முறை குடிக்க குடிக்க சொன்னாங்க ரெண்டு முறை குடிங்க மற்ற வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன எதுவும் கலியாண வீடு நடக்க போகணும்னு சொல்லி கலியாண வீடுலாம் ஒன்றும் இல்லை தெரியும் அந்த இருக்கிற விட தான் நாங்கள் திருத்தி கொண்டிருக்கோம் வந்து 24 பிறந்த நாள் வழியே சும்மா அதுக்கான ஒரு சிறிய ஒரு ஆரம்பம் அந்த அலுமன்ற கண்டி ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு தான் சார் தானே அண்ட் வந்துட்டு ப்ளீஸ் கோ பேக் அண்ட் ஹெல்ப் டூ சம் பீப்புள் வீடியோ சம் பீப்புள்னு போட்டிருக்கீங்க உண்மையிலே நீங்கள் எங்களோட வீடியோக்களை வந்துட்டு தொடர்ந்து பார்க்குறீங்களா இருந்தால் அப்படி ஒன்று எழுத மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே வந்து தெரியும் நாங்கள் என்னத்துக்கான இப்போ வீட்டை நிற்கிறோம் சொல்லி முக்கியமாக வந்துட்டு இந்த வருத்தம் கொண்டு வந்ததான் வந்து நாங்கள் வீட்டை சரி தானே அதே டைம் வந்துட்டு இப்போ பர்த்டே முடிச்சு கொண்டு போவோம்னு சொல்லி நீங்கள் சொல்லணுமெண்டே இல்லை எனக்கே தெரியும் இந்தியாவில் வந்த உடனே நாங்கள் வந்துட்டு நெடுங்கன்னைக்கு சொன்ன மாதிரி எனக்கு இந்த பேக் பெயின் கூட இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முள்ளந்தண்டுகிட்ட நோவும் இருந்தாலுமே பரவாயில்ல நான் பைக்கில் உடனடியாக நெடுங்கனைக்கு இருந்து போனான் சரியாக சிரமப்பட்டு கொண்டு இருந்தாலும் வந்துட்டு இப்படியான ஒரு நிலைமையில நான் திரும்பி வந்தேன் ரிப்போர்ட்ஸ் கூட வந்து உங்களுக்கு காட்டினான் தெரிஞ்சு நீங்கள் எப்படி எழுதுனா இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு என்ன தெரியல சார் தானே அதே நேரம் வந்துட்டு கிருஷ்ணா நான் உங்களுடன் தனிமையாக பேசணும்னு சொல்லி கூட வந்து ஒரு ஆள் போட்டிருக்கேன் ஓகே நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து கதைக்கலாம் சார் தானே The one you can answer, I will call you and I can give you some advice and சொல்லி அது அந்த அதே சேம் பர்சன் அவர்கிட்ட கமெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லைன்றே தான் வந்து போட்டிருக்கேன் அதே டைம் வந்துட்டு நல்லா யோக்காக இருக்குது அப்படியே தொடர்ந்து போடுங்க வெம்பலாக இருக்குது அப்படி இப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எழுதியிருக்கீங்க சார் தானே ஸோ எல்லாத்த இதுலையும் வந்துட்டு உங்கள் அலப்பறைகளை வீடியோ எடுத்து போடுங்க அதுவும் நல்லா தான் இருக்கு உண்மையிலேயே நாங்கள் வந்து இதில் வெளியிடுறது இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் காட்டுறோம்னு சொன்னால் நீ உங்களையும் எங்களோட ஒரு குடும்பம் உறவாக நினைச்சு தான் எல்லாத்தையுமே காட்டுறேன் சொன்னால் நிறைய பேர் எங்களோட இடத்துக்கு வந்து போகிறாங்க ஆனால் எல்லாத்தையுமே வந்து போகிறவங்களும் நான் காட்டுறது இல்லை நித்தம் ஒரு ரெண்டு பேராவது ஒரு இடம் உண்மையாக்குமே எங்களோட சொந்த உறவுகள் மாதிரி தான் வந்து போகிறாங்களேன்னு அப்படி நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே போடுறோம் மற்ற வந்து என்ன சொல்கிறது இப்போ ஒரு வீட்டை இருக்கக்குள்ள வந்துட்டு ஒரு நன்மையான காரியம் நடக்கும் ஒரு தீமையான காரியம் நடக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் ஒரு சித்தவழி நடக்கும் அப்படி நிறைய நிறைய காரியங்கள் நடக்கும் இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி இப்போ நீங்களும் ஒரு குடும்பமாக எங்களுடைய வீடியோக்களை பார்க்குறீங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு இதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையுடன் கதைக்கிறது அந்த அந்த நபர் வந்துட்டு ஒரே நிறைய கமெண்ட் சொல்லியிருக்கேன் சார் தானே என்ன ஹெல்பிங் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இப்படிலாம் கதைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சார் இன்னும் கொஞ்ச நாளில் கூடிய சீக்கிரம் வந்துட்டு நான் போயிடும் அதே நேரம் உங்களுக்கு ஒரு நாள் களை கட்ட போகுது என்று போட்டீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஆனால் நான் சொல்லியிருந்தேன் வார்னிங்கை வந்துட்டு தாராளமாக வரலாம் எங்களுக்கு முதலே வந்துட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார் நான் அதனாடி வந்துட்டு நாங்கள் இப்போ சரி சாப்பிடுவோமே மற்ற மறந்து போனேன் உண்மையாக காலமே கோல் பண்ணி அன்றைக்கு வந்து போனேன் அந்த பவுனியாவிலேருந்து வந்து போனேன் அம்மா கூட எப்படி கிருஷ்ணா எப்படி இருக்கிறாரு என்னை கேட்டதாக சொல்லி சொல்லுங்க
நீங்க வீடியோ போட்டீங்கன்னா போலீஸ் தான் கூட கூட்ட வர சொல்லுவேன். அதுக்கு கீழாளிக்காக இப்போ நல்ல ஒரு ஆசிரியை நானும் வந்து அதுக்கு மினக்கட்ட ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கேன் பாத்தீங்க. அப்ப வந்தாலும் கொஞ்சம் மென்டல் இஷ்யூ ஆனால் போடலாம். இந்த மாதம் கொஞ்சம் பிள்ளையான மாதம் தான்டாப்பா. நான் வந்தால தெரியாம வந்து கதைக்காக முன்னு போட்டு தான் நான் கதையை ரிப்ளை பண்ணி கொண்டேன். ஆனா வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை குடியாரு போடக்கு கவிதா வந்துட்டு ஒரு ஸ்மால் பாய் மாதிரி இருக்கிறாராம் அந்த மாதிரியும் ஒரு ஆள் ஜோக்காக கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சார், நான் அதை விட எங்களோட உள்ளங்கள் நிறைய பேர் வந்து நல்ல ஃபன்னாக எல்லாம் எழுதியிருக்கிறீங்க. சந்தோஷம் மாஸ்க் போட்டு வேலை செய்யுங்கோ, கரண்ட் அடிக்க போது கவனம், கம்ப்ரெஷர் எல்லாம் பார்த்து வேலை செய்யுங்க அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் எழுதியிருக்கீங்க சார் தானே. அதே நேரம் கிருஷ்ணா ஹவிதாசுக்கு ஒரு நல்ல நண்பன், இப்படியான நட்புகள் கிடைப்பது கஷ்டம். மனுஷன் கிருஷ்ணா ஆரிய தமிழாய் அவரும் நல்ல நட்புகள் என்று எழுதியிருக்கிறாரோ அதுக்கும் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்ட்லி என்று உண்மை, அதுவும் உண்மைதான் சார் தானே. ஆரவாரம் பார்த்தா கிருஷ்ணா அண்ணாவுக்கு திருமணம் போலிருக்கு, சீக்கிரம் எதிர்பார்க்கணும். அட கடவுளை இவர் சரி சரி அதுல என்ன வார்த்தை நிறைவேறும். திருமண கதை வந்தாலே அப்பாடு கத்துனா ஓ அது கிடைச்சேன் அப்பாவும் ஒரு ஆர்வத்தான் இருக்கு. என்னன்னா கவிதாஸ் தான் வேலை செய்த மாதிரி இருக்கா அந்த கவிதாஸ் கெட்டப்ப பார்த்து விளையிருக்கான். அப்ப அதுக்கு வந்துட்டு உண்மை அப்படி சொந்த பிள்ளைய விட நாங்கள் அதை விட இல்லாதான் நாங்கள் இருக்கிறோம். இல்லாம யாரையும் மதிப்பு நாங்கள் புறக்கணிச்சு ஒருபோதும் செய்யறது அதை விட நாங்க நிக்கிற விட நாங்க நித்திர கொள்ற வீடு சொல்ல போனா இங்கே வேற அதுக்கு ஒரு வழி கேர் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல கவிதாசை கலட்டி விட்டுருவாங்களாம். சுவரா 100 விதம் நல்லா மாடு மாதிரி தானே வளர்ந்து இருக்கிறீங்க, நகையில விற்று போட்டு வேலையை செய்யுங்குவோம். நகைய போட்டு முத்துக்கொள்கிறோம். இப்ப உங்க யாரையும் காசு இருந்தாலும் நாங்கள் வேலை செய்ய போறோம்டா அதை கண்டிப்பா அந்த கொமன் போடலாம். ஏன்டா பாருங்க அப்படி எங்களை கேக்குறீர்கள், இந்த நகையை எடுத்து போட்டு செய்யலாம் தான். ஒவ்வொரு நாளுமே வீடியோ போடுவாங்க, இன்றைக்காவா என்ன செய்யறா என்ன உடம்பு போடுறான் அதெல்லாம் மில்லியன் கணக்குல பாக்குறான். எங்களுடைய ஒரு சகோதரங்களா நீங்க ஒரு 15,000-20,000-30,000 பேர் வந்து எங்களுடைய வீடியோக்களை பாக்குறீங்க. அதையுமே வந்துட்டு குழப்பிரே காண்டி ஒரு 2 பேர் செய்யற சதி வேலைகள்லாம் வந்துட்டு இது ஓகே என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல.
எங்களுக்காக ஒரு ஆள் இருந்தாலுமே போதும் நாங்க தொடர்ந்து எங்களுடைய காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ ஓகே நாங்கள் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது விளையாடுறது எழுதுறதே நீங்க எழுத விடாதுங்க எழுதுங்க எழுதுங்க ஏட்டேங்க எழுதி நீங்க நாங்கள் இன்னும் உற்சாகமாக இருப்போமே ஆனால் எப்பயும் நன்மையான காரியங்களை நினைச்சி நன்மையானவற்றை பேசி கொண்டிருந்தா உங்களுக்குமே நன்மையான விடயங்கள் நடக்கும். இல்லை நீங்கள் இப்படி தான் செய்ய போறீங்க என்ன மாதிரி எழுதி கொண்டிருந்தா உங்களுடைய வாழ்க்கையும் அந்த கமெண்ட்ஸ் மாதிரியே போகும். அந்த கட்டத்தில் அதுவும் உண்மை ஒருபோதுமே சரி யாரும் ஒரு புரட்சியார் சரியும் என்ற வீட்டுக்கு வந்தால் கூட நாங்கள் உறுதனையும் புறம்போக்கி பார்க்கறதில்லை ஒரு நாளுமே நினைக்கிறேன். போல புரத நேசி என்று தான் உண்மையாக பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் யாரையும் ஒரு நாளுமே அப்படி பார்க்கறது கிடையாது. இன்னும் யாரும் வந்து படலேக்கு என்று கூப்பிடுங்க என்று சொன்னால் கூட நம்ம உள்ளம் கொதிச்சோன்ற நம்ம என்ன வீடியோவில் வந்து எல்லாத்தையும் கதைக்கிறது மழகில்லை நோம்லா நீங்கள் அந்த என்ன சொல்கிற அந்த கவிதாஸ் ஒரு பிரிவின மாதிரி நீங்கள் கதைச்சு அதை ஒரு பிள்ளைக்கத்தையே பார்க்குறீங்க. ஆனால் அவன் என்ன எல்லாம் சொல்லி காட்டுற அழகில்லை தானே அது வந்து அவனுக்கு தெரியும் நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்துட்டு அவனுக்கு நல்லா தெரியும் தானே. அதனாடி நாங்கள் வந்து அதை ஒன்றும் விளக்கம் கொடுக்க விரும்பல. ஓகே நாங்கள் சாப்பிடுவோமே கடை சாப்பாடு சூடாக போன சாருன்னு கற்று பார்த்து அது என்னண்டா அவரும் வீடியோ உள்ளு கொண்டு வாங்க பெயிண்ட் அடிச்சு அடிக்கல நெருப்பு புதுகுஞ்சில எழுதுவான் பாவம் அந்த மனுஷன் அம்மானை போட்டு படுத்துற பாடு நீங்கள அப்ப யாருதான் வீட்டுக்கு ஏன்னா அவர் அத்தானே கிட்ட கவிதாஸ் கூட இப்ப அவன் வீடுதான் அவன் எங்களுக்கு தம்பி அடையாள பெத்த புள்ள அடிக்கிறத காட்டுங்க அடிக்கிறத காட்டுங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறது பாருங்க என்னண்டா என்ன சொல்றது இப்ப சிக்கன் ரைஸ் சந்தோஷப்படுறதா இல்லாட்டி இது கொலஸ்ட்ரால கொஞ்சம் ஏத்த போன்னு கவலைப்படுறதா எனக்கு தெரியல. சிலவில் இந்த வீடியோ பார்த்து அனுப்பினோம் என்ன பிகாஸ் நான் பொறுப்பு இல்லாமல் இதை சாப்பிட்றீங்கண்டு அப்போ இதை சாப்பிட சொல்கிறாங்க நீங்கள் எப்படி என்னை ஹெல்பிங் வீடியோ செய்யப்போன்னு சொல்லலாம் இல்லை ஒன்று வீட்டை வச்சு ஆசைக்கு ஒன்று சாப்பிட்றதுலே வந்து நீங்கள் எப்படி கோவிச்சு எழுதுவீங்களா இருந்தா என்னண்டு என்னை ஹெல்பிங் வீடியோஸ் போ செய்ய சொல்லி சொல்லலாம் வெளியில் போனால் முழுக்க என்ன சாப்பாடு தானே என்ன ரெண்டைக்கு சூழ்நிலையால் ஒன்றும் செய்யலாம் அப்படி எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறது நான் தான் நானும் இதே சாப்பிட வேண்டிய சிச்சுவேஷன் அதால் சாப்பிடுவோம். சுடுதண்ணி வைக்க சொல்லிங்கன்னு உடனே சுடுதண்ணி குடிச்சோம்னா சரி கொழுப்பு செய்கிறாங்க பட்டி விட்டோம் நல்ல சமையல் சமைக்கிறதா இருந்தால் கிச்சன் வேறு என்னுடைய ஒன்று செய்யலாம் அதுதான் அப்போ ஆள் வரைக்கும் வந்துருக்க பிறந்தநாளுக்கு ஆளை சமைக்க விடுவோமே ஓ அதுதானே அப்போ பிறந்தநாளை செய்யுங்க இந்த சாப்பாடு அந்த விருப்பத்தோடு சாப்பிட்ருக்கான் ஆனால் சார் சொல்லிவிட்டால் முழுக்க அரிசி வெறும் அரிசி அண்டு ஆ அதால் மெனம்பிட்டு போச்சு கடை சாப்பாடு அம்மா அந்த கை சாப்பாடு கிட்ட நிற்குமே கும்பலா மீன் குழம்பும் ஒரு மிரவள்ளி பரிய மிரவள்ளிக்கு அவியலும் வச்சா எப்படி சோறு போக முடியாப்பா அதை கூட வந்து மரவழிக்கிழங்க பூசணிக்காய் ஒரு கலப்பு அந்த மாதிரி இருக்கும். இது என்ன எல்லாம் காஞ்சி வைக்கிறாக்கப்பா அதுக்கு சிக்கனும் இல்லை இப்போ அதை விட எங்களுக்கு ஆரம்ப காலத்துலேயே நம்ம தெரியாதாரு சிக்கன் ரைஸ் என்ன தெரியாது நான் ஒரு படிக்கிற காலத்தில் இந்த சிக்கன் ரைஸ் சொல்ல கேள்விப்பட்டு போய் சாப்பிட்டு பார்க்கல அது பிறகு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டது இப்போ முந்தைய எங்களுக்கு என்ன ஒரே கொத்து தெரியும் என்ன கொத்து ரொட்டி தெரியும் கொத்துவல் தெரியும் ரைஸ்வல் தெரியா இதில் சிக்கன் என்று போட்டு வச்சுக்காமல் புல்லு அழும்புடாப்பா சி கனாலே அப்புறம் ஆசையாக சாப்பிடுவோம் அதுவும் பிளச்சு போச்சு
பிறந்தநாள் என்ன சாப்பாடு நூடுல்ஸ் பாரா சொல்லுவோமா என்ன செய்ய மாட்டு என்ன செய்ய போடலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ மரக்கறி மரக்கறி போட்டீங்கன்னா இல்லை மச்சம் இல்லை வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை வருது இப்போ மச்சம் நிறைய சாப்பிடக்கூடாது கவுன்ஸ் கூடுதலாக வரும் என்ன அப்படியே அப்படி இடையில எழும்புறாள் மாதிரி இடம் பார்த்தா காலையில சாப்பிடல வந்து என்ன வந்து பாருங்க அப்போ பசிபிள் இல்லை வந்து கேட்டு பாருங்க இப்போ எப்படியே வருவாங்க பஸ்ஸில் வீட்டு வேணும் பெற மாட்டாங்க எங்களை எது ஒரு கழுத்தி அனுப்புவாங்க 9 பஸ்ஸில் போக சொல்லி அநியாயம் பாவலா சாப்பாடு என்ன சாப்பிடுறாங்க வருத்தத்துக்கான அடுத்த ஒரு காரணம் இந்த கூழ் தண்ணி ஓ எண்ணெயில அதுதான் கிடக்கு ஜெயத்தானி பண்ணும் போது எண்ணெயில எண்ணெயில மரக்கறியும் எடுப்போம் மச்சவும் எடுப்போம் ஆரையும் பிடிச்சி சமைப்போம் மாக்களை சமயக்காரரை பிடிச்சி ரெண்டையும் ஜெய சொல்லுவோம் அதுதான் பிரச்சனை காணுமாப்பா அப்ப நீங்க நானும் சொல்ல சொல்ல நீ உனக்கும் அதே பிரச்சனையாக்கும் காலமா கடலை சாப்பிடல போல பேசா சாப்பிட்டீங்களா அப்போ என்னண்ட அந்த பசி வந்த வேலை போடக்கே உருட்டி நான் பெயிண்ட் பிரச வச்சு இங்கே என்ன சாப்பாடை காட்டுங்கோ நல்லாலும் ஒரு கொமெண்ட் அடிக்க மாட்டோம் என்னால் உண்மையாலேயே சாப்பிடலாம் அதுதான் கிடக்கு நான் இதோட எலும்பு போட்டேன் சாப்பாடு காட்டுங்கோ அந்த சாப்பாடு இன்றைக்கு சாப்பிடல அப்படி பரவாயில்ல போட்டு விடுங்கோ நான் உண்மையிலேயே என்ன யோசிக்கலை ஏன்னா எனக்கு இந்த சாப்பாடு விருப்பம் இல்லை ஆனால் வந்தாக்கள் வேலைக்கு வந்தாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவோம்டா நான் எடுத்துனான் ஆனால் இந்த காசு சமைச்சு இந்த வாடி எல்லாம் சாப்பிட்ருக்கலாம் ஒன்றும் செய்யலாம் குசினி இல்லாமல் போயிட்டு சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக சரி அப்போ நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் வளரும் இப்போ நீ தண்ணி அடிக்கான காட்டுப்படுது வீடியோவில் பாவம் அந்த அப்பாயி கவிதாஸ் கடவுளே கடவுளே பாருங்க எல்லாம் ஃபுல்லாக வேலை முடிய காட்டுற நீட்டாக இருக்குமா ஓ அப்போ என்ன ஏரியல் பார்த்து நிற்கிறீங்களே தம்பி வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் ரொம்ப அடிய வழியது ஒரு அடி கழிக்க வழியாக கிடக்கு நீங்கள் 8 இல்லையோ ரொம்ப அடி வழிந்து ஒரு அடி கழிக்கிறீர்கள் காசு கூடி போச்சு சரியா மேலே
ஜுவருக்கு முடிங்க வடிவம் மழை பெஞ்சு போகாது தண்ணி போகுது ஓகே. அப்போ இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 8 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி அளவெல்லாம் வந்து வேலைகள் வந்து ஒதுக்கிட்டு பண்ணாங்க. ஒதுக்கிட்டு வந்து சாமான எல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு ப்ரஷ் எல்லாம் கழுவி வச்சுட்டு இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு வரல, கதைச்சி முடிக்க டைம் இல்லாமல் போயிட்டது. இனி வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்க சரி. இன்றைக்கு வந்துட்டு அம்மாவுக்குமே கொஞ்சம் மேலாது லைட்டாக காய்ச்சல். இப்போ அதால் வந்துட்டு நைட்டுமே வந்து கடை சாப்பாடு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் செய்யலை என்னென்னு சொன்னால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செயற்படுத்தாகணும். அதை விட என்ன சொல்கிறது, இவ்வளோ மக்கள் நாங்கள் ஆக கண்ட்ரோலாக இருக்கவும் இல்லை. நான் இருப்பேன் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்றைய சுச்சுவேஷனில் திடீரென்ன ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாது. இல்லாமேன்னு சொன்னால் மல்லாவிலேருந்து எல்லோரும் இங்கே நின்றுட்டு போனுவேன். அப்போ அவங்களுமே வந்து வீட்டை சாப்பாடுகள்னு செய்யலை, எல்லோரும் கடையெல்லாம் எடுப்பாங்க. அப்போ அப்படியே சுச்சுவேஷனில் ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டது. உண்மையிலே வந்து ஏதோ 1000, 2000, 5000, 10000 கொஞ்சம் பேருன்னு சொன்னாலும் நாங்கள் டெய்லி போடுற அப்டேட்டை பார்த்து தாரீங்க. அதே வந்து உண்மையிலே இனியிலன்ற எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் பார்த்து எழுதுகிற ஒவ்வொரு கொமெண்ட்ஸுமே வந்து பார்க்குறப்போ வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பல்லனா வந்து ஜோக்காக காய்ச்சிருந்தேன், நிறைய வந்து நெகட்டிவ் கொமெண்ட்ஸும் வந்திருந்தது தான். நெகட்டிவ் எனக்குள்ள எப்படின்னு சொன்னால் ஜோக்காக வந்திருந்தேன் சரி தானே. அப்போ அதுகளையும் சமாளித்து கொண்டு தான் போகணும். என்ன ஒரு நன்மையான காரியங்கள் செய்யும்போது வாழ்த்துற நீங்கள் வந்துட்டு எப்படியான நாட்கள்லேயும் வந்து கொஞ்சம் எங்களுக்காண்டி பொறுமையை சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இதையுமே நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பாடும் வாங்கி கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுவுமே வந்துட்டு சூட ஆரம்பம். லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு சுடுதண்ணி ஒன்று அடித்தவண்டா சுடுதண்ணி கண்டாயம் அடிக்கும். இப்போ என்ன சொல்கிறேன், இந்த வேலை செஞ்சால் கடுமையாக பசிக்கிறாப்பா. ஓ, வேலைகள் கொஞ்சம் ஓடி அடிச்சிருந்தா பசி கொஞ்சம் கூடுவா தான் இருந்தோம். மதியம் நீங்கள் சாப்பிடல? மதியம் தான் சாப்பிடுவேன். மதியம் எனக்கு சாப்பாடு பேச ஒத்து வரையில மற்றது அதை பிடிக்கவும் இல்லை. இன்னொரு பக்கம் பயமடாப்பா சாப்பிட்ற. இரவு கொஞ்சம் இப்போ 20 பக்கம் என்ன சொல்கிறோம், ரொட்டி 1 பக்கமா, இன்னொரு பக்கம் ரச்சி. சரி பரவாயில்ல, என்ன ஒன்றும் செய்யலாது. அவத்தலுக்கு சாப்பிட தான் வேணும், ஒன்றும் செய்ய. போட்டுட்டு குளிச்சு அடிச்சு விட்டா சரி, ரெண்டு கப் குடிச்சா சரி, ரெண்டு கப் அடிச்சா சரி சரி தானே. ஓகே, அப்போ வந்துட்டு சந்தோஷம். எங்களுடைய உறவுகளாக இணைச்சி உங்களுக்கும் எல்லா காரியங்களையும் நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 தினம் இருக்குது எங்களுடைய பர்த்டேக்குமே வந்து. அதை முடித்து கொண்டு கொஞ்சம் மறுபடியும் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச அதே சந்தோஷத்தோடு அடுத்த கட்டங்களை பணிகளையும் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் என்ன. ஓகே, ஸோ வந்து நாங்கள் இதோடு முடித்து கொள்கிறோம். எல்லாருக்குமே நன்றி. மறுபடியுமாக இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். அதே டைம் வந்து நாங்கள் கதைச்சு கொண்டு வந்து ஆச்சு விடயங்கள் ஆட்டிய மனசை புண்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருந்தாலும் அதுக்குமே வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். எதுவுமே வந்து வேணுமென்னு செய்கிறதில்ல, கொஞ்சம் ஃபன்னுக்காண்டி செய்கிறது சரி தானே. ஓகே, அப்போ சந்தோஷம் சரி தானே. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.